ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான கேஸ் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐஎஃப்எஸோட ஒரிஜினல் கேஸ் முக்கியமான அப்டேட்டு தான் இது. நேற்றுக்கு 20ஆம் தேதி என்ன நடந்தது? 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கோர்ட்டு கிடையாது. 21ஆம் தேதி இன்றைக்கி ஒரு முக்கியமான இயரிங் இருக்குது. அதாவது லாஸ்ட்டாக நடந்த இயரிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்பியரன்ஸ் காட்டியாகணும், அதாவது விட்னஸை வந்துட்டு கண்டிப்பாக அப்பியரன்ஸ் காட்டியாகணும். விட்னஸை பற்றி நீங்கள் எதுவும் இன்ன வரைக்கும் குறிப்பிடலை, அதனால் எங்களுக்கு விட்னஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் 21 இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி அந்த ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா விட்னஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும். விட்னஸ் இல்லாத பட்சத்தில் மேபி கேஸ் வந்துட்டு டிஸ்மிஸ் ஆகிறதுக்காகனா தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேஸ் இந்த கேஸை டிஸ்மிஸ் ஆனது அப்படின்னா நமக்கு, அதாவது ஐஎஃப்எஸுக்கு பாசிட்டிவான நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதேமாரி ஐஎஃப்எஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு எந்த விட்னஸும் இல்லை, எதுவுமே இல்லை, எங்களோட இதை வேணும்னு இவங்க வந்துட்டு இப்படி பண்ணி எங்களோட கஸ்டமரையும் எங்களோட தொழிலையும் இவங்க வந்துட்டு இதனால் பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி விட்னஸ் பிபி சைட்லட்டு காட்ட முடியல, காட்ட முடியாத பட்சத்தில் மேபி டிஸ்மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை, அவங்க இன்னும் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட, டைம் எக்ஸ்டன் ஆனால் அந்த விட்னஸ் கிடைக்காத பட்சத்தில் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மேபி பாசிட்டிவான நியூஸ் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஐஎஃப்எஸில் ஏற்கனவே நிறையா பேர் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு இதனால் பாதிப்படைந்து இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. விட்னஸ் கிடைக்காமல் டிஸ்மிஸ் ஆனதுன்னா அவங்க ரிட்டன் வந்துட்டு பணத்தை கொடுக்கறதுக்கோ இல்லை ஆர்பிஐ கண்ட்ரோல் படி இல்லை சிபிஐயோட கண்ட்ரோலுக்கு கீழே அவங்க திரும்ப பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிங்கிறது நிறையாவே இருக்குது. ஸோ எல்லாமே காத்திருப்போம் இன்றைக்கி ஹியரிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ ஈவினிங்காக அந்த ஹியரிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அப்டேட்டை ஈவினிங்காக தரேன். நம்ம சேனலை நீங்கள் இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.